ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பிஸியான டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜம்மு ஜம்முன்னு ஹசன் வந்து பார்த்திங்கன்னா கூச்சிக்கிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாம் இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காரு. ஹசனோட ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எனக்கு காலில் சக்கரை கட்டி விட்டால் எப்படி சுற்று சுற்றுன்னு சுற்றி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து காலையில் சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி போடுறது, டீ போடுறது தான். ஸோ இந்த காஃபி டீ எல்லாத்தையும் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து இயர்லியாகவே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஹசனு கூட ரொம்ப ஈஸியாக வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஆம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் அவனுக்கு சடை போட்டு எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் சீக்கிரமாக வந்து ஒரு குப்பாட்டி வந்து ட்ரெஸ்ஸை போட்டால் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அவர் உட்கார வச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கப்பயே அவர் ஒரு பக்கம் கவனிச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ள, ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து துபாய் வரையும் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா அண்ணன் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணனை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க ரூம் வரையும் போயிருந்தோம். ஹலோ, ப்ராப்பராக பாரு, மாஸ்க்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரே ஆள் தாய் மாமா. கொரோனா ஃபேமிலி நீங்க. அதை நீ தான் ஹசன் கை நேரா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே வரையும் வந்து வந்திருந்தோம். கொஞ்சம் வந்து ஊருக்கெல்லாம் வந்து சாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஊருக்கு யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து ஊருக்கு போகிறாங்க. கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து ஷாப்பிங்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலைங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சாமான் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானும் அண்ணனும் தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா ஸ்ட்ரிப் லைட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ரிமோட்டோட சேர்த்தே இருக்குது. ஆ, குட்டி குட்டின்ட்டு ஆ 35 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் சின்னது, சின்னது போல் இருக்குது. நல்ல பேக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்லா செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாக இருக்கு பாருங்க, குட்டீஸ்க்கு நிறைய டைப் இருக்குது இல்லையே.
அதே மாதிரி இங்கே நீங்கள் பேகு குட்டி குட்டி பேக் இருக்குது. இந்த டே டு டே வந்து வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் வந்து ஃபேன்சி ஐட்டம், அதே மாதிரி வந்து கிளிப்பு, கொஞ்சம் டாய்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஊருக்கு போகிறப்ப வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா டே டு டே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ்க்கு மட்டும், மற்றபடி வந்து சாப்பிட்ற ஐட்டம், மற்ற வேற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ வாங்க வேண்டிய பொருள் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் ஒரு பக்கம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோன்னா, ஹசன் ஒரு பக்கம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த முக்கியமான சாமான் மட்டும் வாங்கிட்டு இப்போ நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷார்ஜா ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சார்ஜா ஸ்ட்ரீட் ஷாப்லேயும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த கடையை பார்த்தோம். ஸோ ட்ரெஸ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி கடை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே வந்து சுடிதார் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு நார்மல் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குமோ அந்த ரேட்டு தான் அவரும் சொன்னார். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 130, 120 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நான் காட்டிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து 100 something தான். இதெல்லாம் வந்து நல்ல ஒர்க் இருந்துச்சு, இருந்தாலும் கூட ரொம்ப கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, அதே சமயம் வந்து ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பிஸ்தா கலரில் நல்ல ஒர்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா லெக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதிலையே வந்து நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெங்காய கலர் இல்லையா அந்த மாதிரி கலரு, ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வளைச்சி இவ்வளோ ட்ரெஸ் பார்த்து இந்த ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே சுடிதார்ஸோடு சேர்த்து சோளி, லெஹங்கா இந்த மாதிரி ஐட்டம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று எடுத்து வந்து காட்ட சொன்ன சாம்பிளுக்காக 350 பிரைடல் கலெக்ஷன் ரைட். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 350 இதான் சொன்னாங்க. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. கல்யாண பொண்ணுக்கெலாம் வாங்குறதா இருந்தால் வந்து நம்ம வந்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ இதோட பாட்டமும் பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் லுக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் யாருக்காச்சும் வந்து தேவைப்பட்டுச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கடையோட பேர் எனக்கு அவ்வளோவா தெரியல, ஷார்ஜா ஸ்ட்ரீட் ஷாப்பில் லெஃப்ட் சைடு இருக்குது, ஃபர்கானா என மூணு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேணா உங்களுக்கு வேணா போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பயங்கர அலைச்சலாக பயங்கர பசி வந்துருச்சு. ஸோ வீடு போகிற வரையும் வந்து பொறுமையே கிடையாது. ஸோ ஒரு கேரள ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு நுழைஞ்சிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இலையில மடித்து வச்சு தருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மடித்து வச்சு தந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பரோட்டா வாங்கிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் எப்பவும் போகல, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக டைமிங் வந்து மூவ் ஆச்சு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜும்மா ப்ரேயருக்காக கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ, முதல் நாள் ஷாப்பிங்லாம் பண்ணதுனால மறுநாள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், டயர்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து மதியம் சமைக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு வரல, ஜஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு மட்டும் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணா வந்தாலே பார்த்திங்கன்னா ரசம் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் தான் வச்சேன். ஆயிரந்தான் வந்து நம்ம பலவு பிரியாணின்னு செஞ்சாலும், ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து தனி தான். ஆனால் எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலவா பிரியாணியா இல்லை ரசமானு கேட்டால் ரசம்தான் அப்படிம்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து மிளகு ரசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
ஸோ ரசத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல துவையல் இருக்கு இல்லையா, சட்னின்னு சொல்லுவோம், அதை செஞ்சுருந்தோம். அது ஒன்று இருந்தாலே போதும், ரசத்துக்கு அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டில் ஏதாச்சும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட இந்த டிஷ் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூல் மக்கான், இதோட பேர். இது வந்து தாமரை விதையை சார்ந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி கொஞ்ச நாள் வச்சே இருந்தேன் நான், செய்யலாம் டைம் கிடைக்கிறப்போனா அன்றைக்கி அடம் பிடிச்சி கேட்டதுனால சரி ஓகே செய்யலான்னு சொல்லிட்டு பாயசம் செஞ்சேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த பூல் மக்கானை ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்து செவக்கிற அளவு வந்து வறுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே ஒரு 1.5 லிட்ரு மாதிரி வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க வந்து இது பாலில் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த பாயசம் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த பால் வந்து ஓரளவு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக்கானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது வந்து அந்த பால்லையே நல்லா கொதித்து வேகணும். அந்த மக்கான் வந்து வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அது வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கு வந்து அரைச்சி சேர்க்கிற வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4-5 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பிடியில் வந்து மக்கானை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஏலக்காவை ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா பட்டான பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பொடியாக நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பால்லையே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி பொடியை பண்ணி வச்சுருக்கேன், இந்த மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு திக்காக ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்து அதோட சேர்த்து நம்ம வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் வந்து 1.5 கப் மாதிரி வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இறக்கிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தாளிப்புக்கு ஒரு குட்டி பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கீ, அதோடு சேர்த்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம பாயசத்தில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக குங்குமப்பூவையும் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சேர்த்து மீன் வாங்க போனப்போ சோளமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணன். ஸோ அதை வந்து வெவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். சோளம் அப்படின்னாலே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அண்ணனுக்கும் அப்படி தான். ஆனால் வந்து இங்கே உள்ள சோளம்லாம் பார்த்திங்கன்னா நம்பூர் சோளம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கலந்தே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் 1000 தான் இருந்தாலும் நம்பூர் டேஸ்ட்டில் இருக்கிற அந்த சோளம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நிறையாவே செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மறுநாள். மறுநாள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் போய் லஞ்சு முடிச்சுட்டு எங்கேயோ சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, அங்கே தான் போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஸோ போனோடனே லஞ்சுக்காக எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் 65 பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். பட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன் ஹைதராபாத் அப்படின்னா ஹைதராபாத் ஸ்டைலில் என் ஹஸ்பண்ட் கையில் தான், ஆனால் அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அப்படியே வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து பார்க் இருந்துச்சு, சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் இருந்தோம். இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு, சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே அழைச்சிட்டு போனாங்க.
லாஸ்ட்டில் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்களே, எங்கே அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ்ன்ட்டு பட்டாலுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. பட் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இந்த ஐலாண்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்னூர் ஐலாண்ட். என்ட்ரன்ஸ் வந்து இது தான். ஃபஸ்ட்டு போன உடனே எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற ஏரியாவுக்கு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான நிறைய வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சும்மாவே வந்து திரிஞ்சிட்டு இருக்கத இங்கே வந்து ஒரு கிளாஸ் பில்டிங்கில் போட்டு இவ்வளோ வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து காமெடியாக இருந்தாலும் ஸோ இவ்வளோ வகையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நல்லதாக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த இது பார்த்திங்கன்னா இலை மாதிரியே இருந்துச்சு இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு பிடிச்ச விஷயமே எப்படி வந்து பட்டர்ஃப்ளை வந்து உருமாறுது, அதாவது ஒரு சின்ன இதுலேருந்து எப்படி வந்து பெருசாக உருமாறுது அப்படிங்கிறத அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் கற்றுக்கிறதுக்கு நல்ல விஷயமாகவும் இருந்தது. எங்கே போகிறோம்? காட்டுக்குள்ளே போகிறோம். ஆமாம், என் பக்கத்துலேயே ஒரு கொரிலா இருக்கு. எங்கடா? அடுத்து வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும். இந்த இடத்துல வந்து என்ட்ர ஆனோனியே அப்படியே நம்ம ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக ரெண்டு பக்கமும் மரம். அதுக்கப்புறம் வந்து நடுப்புற பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பாதை கொடுத்துருக்காங்க. செஞ்சானா எப்படி இருக்குன்னு தெரியல. வின்டர் சீசனுங்கிறதுனால நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது எல்லாம் என்னென்னா, என்னடா நம்ம வந்து துபாயில் தான் இருக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன் துபாயில் இருக்கிற விஷயத்தையே. ஸோ இங்கே வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டும் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நின்றுட்டு அந்த சுற்று வட்டாரத்தோட அந்த தண்ணியோடு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண இடம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். One little monkey, one big monkey jumping on the bed. Yeah. See, Asen. Jump, jump, go. ஸோ அங்கே போய் நல்லா ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணி அண்ணனும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட குழந்தையாகவே மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்து ஹசன்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இதுக்கிடையில் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. என்ன அப்படின்னா ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அங்களுக்கு வந்து டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்னால தான் இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னால தான் அப்படின்ட்டு அதுக்கு ஆன்சர் வந்து தூக்கு மாட்டி செத்தா என்ன, தூக்க மாத்திரை போட்டு செத்தா என்ன, இதுதான் டைலாக். இது எப்படிலாம் சொதப்புறாங்க பாருங்க என் ஹஸ்பண்ட். அப்பாடா இவங்களை வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாலாம் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃப்ளாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மணிப்புறவை தான் இருக்க முடியுமா நீ? அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன். ஆமாம், புறா இருக்க. இந்த இடம் வந்து போகிறதுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னா ரிலாக்ஸ்டாக பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் வேணும் அப்படின்னா இங்கே போகலாம். இங்கே வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 25 dirhams கிட்டக்க வாங்கிட்டாங்க. பட் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்பவும் ரெஃபர் பண்ண மாட்டேன். Later, much later.
ஸோ அப்படி இப்படின்னு அண்ணன் போக வேண்டிய நாளும் வந்து வந்துருச்சு. அண்ணன் வந்து மறுநாள் போகிறாரு அப்படின்னா, முதல் நாள் நைட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அண்ணனை. மறுநாள் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால போய் எங்களால் வந்து சென்ட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் வந்து அண்ணனை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அப்படியே வந்து வந்தோம். அண்ணன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவில் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஊரில் லாக்டவுனில் என்ன போகிறானோ இல்லையா என்னன்னு தெரியல, அதெல்லாம் லாக்டவுன் சொல்லிட்டு இருக்கானோ. அது இல்லாமல் எங்கேயோ தங்க இங்கே வச்சுட்டானோண்டாக்கா. இருக்கடா ஃப்ளைட்டு தான் போதடா, அப்படியே ஏறி போயிட வேண்டியதானே. எல்லாத்துக்கும் போயிட்டு விட்டான், உடம்பு பார்த்துக்க, நல்லபடியா இருங்க. போயிட்டு நான் ஊருக்கு வரப்போ, ஏ நான் ஊருக்கு வரப்போ தெரியுமா, யோயோ அண்ணன் வந்து எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறதுனால ஷார்ட் பீரியடில் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஊருக்கு போகிறது வந்து எனக்கு ஒரு வகையில் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ணன் கூட இருந்தாலே சிரிச்சிட்டே இருப்பேன், ஏன்னா ஏதாச்சும் சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வரட்டும் அப்படின்னு நினச்சேன், ஏன்னா 2 வருஷம் ஆச்சு அவங்களும் ஊருக்கு போய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வ்ளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிள் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.